நைஸ் இன்னைக்கு ஜிடிஏ 5ல இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லிஸ்ட் கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைக்கில் திருட போறோம். சோ நம்ம மைக்கில் வந்து பாத்தீங்கன்னா பணக்காரன் தான். ஆனா அவன் திருடத்துக்கான ரீசன் என்னன்னா நம்மளோட போன எபிசோட்ல நம்ம டிராவல் ரொம்ப ஏழையா இருந்திருப்பான். அவன் பணக்காரன் ஆகணும்ன்றதுக்காக நம்ம மைக்கிலோட ஒரு காஸ்ட்லியஸ்ட் காரை திருடி வித்துட்டான். ஸோ இப்போ லாஸ் சென்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூம் நடக்க போகுது. ஸோ அங்கே மைக்கில் அந்த காரை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தான். ஆனால் இப்போ கரேஜில் வந்து பார்த்த அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது யாரும் அந்த காரை திருடி இருக்காங்கன்னு. பட் ஸோ அந்த காரை திருடினது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் நம்மளுக்கு தெரியும், ஆனால் மைக்கிலுக்கு தெரியாது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கிலோட ஒரு டப்பா காரு. ஸோ அவனோட சூப்பர் கார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எங்க போறோம்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறோம். ஏன்னா அந்த ஷோரூம் போறப்ப எல்லாருமே கிளாஸாக இருக்கணுன்றது. அவனோட பொண்ணுங்க அவனோட வைஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஃபஸ்ட் போய் ஒரு ஜுவல் வாங்க போறான். வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு பெரிய பிளான் பண்ணி அங்கே இருக்க கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் பண்ணணும். இவங்க இந்த வீடியோ எவ்வளோ லைக்ஸ் ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கேரண்டீடு ஒரு 10K லைக்ஸ் ரீச் ஆகும் நினைக்கிறேன். ஸோ ஹிட் த லைக் பட்டன் கைஸ். ஓ மை காட், இங்கே எவ்வளோ அறிஞர் இருக்கு பாருங்களேன். அவனை இருக்கிறது 10 விரல், இங்கே இருக்க எல்லா மோதிரத்தையும் எடுத்து போட்டாலும் நம்ம விரல் பத்தாது போலயே. அந்தளவு மோதிரம் கலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்ல நம்ம ஜுவல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ கன்ஸுமே நம்ம கிட்ட எல்லாமே பிரிட்டி மச் இருக்கு. ஸோ நேராக போய் நம்ம சம்பவத்தை ஆரம்பிக்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லி ஷோரூம்ங்கிறனால அங்கே நிறைய பணக்காரங்க வருவாங்க. ஸோ நிறைய பணக்காரங்க காரை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் கார்ஸை ரெடி பண்ணி டைட் செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கானா. ஸோ நம்ம மைக்கிலுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்கறதா அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தாறு போய் அப்படியே அச்சு பரட்டி அவங்க எல்லாரையும் தம்சம் பண்ணி அந்த கார்ஸை எடுத்துகிட்டு வர போகிறாங்க கைஸா. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு காஸ்ட்லி மேனோட வீடு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிற்கிறானுங்க. ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பணக்காரங்கிறனால நம்ம கேஷுவலாக நம்ம நடந்து போகலாம். நம்ம பாட்டு பாடிட்டு நம்மளை எதுவும் பண்ண மாட்டானுங்க நினைக்கிறேன். ஹாய் ஆஃபீஸர், நல்லா இருக்கீங்களா, வரட்டா அப்படி நம்ம ஓரம் போயிடுவோம். ஸோ நல்ல செக்யூரிட்டிஸ் போட்டிருக்கானுங்களே. ஓ மை காட், ஆக்சுவலி கார் எங்கே இருக்குன்ற ஐடியா எனக்கு இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இந்த வீடை ஒரு சுற்றி சுற்றி பார்ப்போம். கண்டிப்பாக எங்கே கார் இருக்குது என்ன ஏதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படியே ஓடுறாமல் அப்படி ஓடு ஓடு ஓடு. ஏ ஆக்சுவலி இங்கே மேலே ஏற முடியுமா நம்மளால? ஓகே அப்படி இது மேலே ஏறி அப்படியே உள்ளே குதிச்சிடும். ஓகே ஸோ வெற்றிகரமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ கார்ஸ் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு இன்னும் வேறு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போது ரைட் நோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே இது என்ன வீடா, இல்லை சுற்றி பார்க்குற இடமாடா, இத்தனை பேர் நிற்கிறீங்க. ஆக்சுவலி நம்ம இந்த இன்னும் மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்களா, நம்மளுக்கு வியூ இருக்கும். ஓகே வீட்டு மேலே ஏறியாச்சு, ஆசம். ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும் கைஸ் நல்ல வியூ. ஸோ இந்த சைடில் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ஸ் இல்லை. ஓகே ஆனால் டைட் செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னானுங்க. நம்ம ஃப்ரெண்டில் ரெண்டு போலீஸ் மட்டும் தான் பார்த்தோம். ஓ ஓகே 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 நைஸ்ரா, நடத்துங்கடா நடத்துங்கடா. ஆக்சுவலி கைஸ் பாருங்களேன் இருங்க, இங்கே ஒரு செக்யூரிட்டி. ஐயோ ஐயோ உளுந்துராத, ஏய் உளுந்துராத செல்லும், மானம் போயிடும். இருங்க ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதான் தெரியல, நான் காட்டுறேன் பாருங்க எத்தனை போலீஸ்னு கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒன்று இருங்க, இங்கே ஒன்று ரெண்டு. ஐயோ ஏய் கண்டுபிடிச்சானுங்க, ஆடா பாவீங்களா. ஐயோ மேப்பு பாருங்க கைஸ் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. டேய் நான் இவ்வளோ தூரத்துக்கு ஏன் பண்ணதை கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க அவனுங்க. ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட். ஏய் செல்லும் சாரிடா, ஆக்சுவலி நான் பொறுமையாக தான் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் இது இப்படி தடாலடியாக ஆரம்பிக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கார்ஸ் இருக்குது. ஓ மை காட், இந்த கார்ஸ்லாம் தான் அந்த ஷோரூம் வரப்போகுது. ஸோ இங்கே நிறைய போலீஸ் வரானுங்க, 3 ஸ்டார். ஓ கடவுளே, இவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம இங்கேருந்து அந்த கார்ஸ் எடுக்கணும். எப்படி எடுக்க போகிறான்னு ஐடியா சுத்தமாக கிடையாது. இங்கே வந்தான் இங்கே அவன் பொதில் ஒழிஞ்சிக்கிட்டாயா? ஆ ஹெலிகாப்டருமா, தேங்க்யூ ப்ரோ. ஹெலிகாப்டர் சார் மன்னிச்சிருங்க. ஓ ஒரு காருக்காக ஒரு ஊரே இப்போ நம்ம கொளுத்த போகிறோம். ஓ வந்துட்டானுங்க. சாவுடா போலீஸு, அவனை யாருக்கிட்ட இருங்க, நல்லா வெயிட்டான ஒரு கண்ணு எடுக்கணும். ஆ அவனை சாவுங்க, யாருக்கிட்ட, மைக்கேல் கிட்டேவா? சாவுடா சாவுடா சாவுடா, அப்படி கொளுத்திட்டு போயினே இருப்போம். வேற வேற எங்கே இருக்கீங்க? இது தெரிஞ்சு நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு போய் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே மைக்கேல்லாம் யாரான்னு நினச்சிங்க, சும்மாவா சாவு செத்துப்போம். பையன் பாருங்க அடிச்சு கொளுத்திட்டு போயிட்டுக்கிறான். ஓகே இப்போ கார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸஸுமே இல்லை. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 கார் இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த கார் ஸ்டீல் பண்ணலாம்? ஸோ இங்கே பிங்கி பாங்கி ரெட் கலர் வேறு லெவலுக்கு தான், ஆனால் இந்த கோல்டு கலர் அதோட வேறு லெவலில் இருக்குது. இருங்க உன்னை சாவுடா சாவுங்கடா, போடுங்கடா ஏட்டை. எவ்வளோ பேரா வருவீங்க பாருங்க, அடிச்சு நவுத்துறானுங்க. ஓகே இங்கேருந்து நம்ம ஒரு கார் எடுத்துகிட்டு போகணும், நம்ம இந்த ஃபெராரி கார் எடுத்துக்கலாம். ஏறி 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 கதவை தர தர தர. ஏ போலீஸ்கார் நான் வெளியே வரேன், அதுக்கப்புறம் நீ வா. ஏய் நான் வெளியே வரேன்டா சொன்னேன், ஆயிடா பைடா. ஓகே ஸோ இந்த கார் எவ்வளோ ஸ்பீட் போகும்னு தெரியல, ஆனால் 4 கார் செமையாக இருந்துச்சு. ஓகே அப்படி திருப்பு 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 திருப்பு, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே இந்த கார் ஆக்சுவலி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதியா, இப்போ தெரியுது இந்த கார்லாம் ஏன் அவன் கொண்டு வரணும்னு நினச்சான்னு. ஓகே 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 நைஸ் நைஸ் நைஸ், இடிச்சிடாத இடிச்சிடாத. ஏய் யாருக்கிட்ட மாட்டேன், அப்படியே பறந்து செல்லவா, அப்படியே பறந்து போயிடும்டா, போங்கடா.
ஓகே ஸோ இங்கே ஒரு போலீஸ் இருக்காங்க அப்படியே ரைட்டு திருப்பிடும் ரைட்டுன்னு சொல்லி லெஃப்ட் திரும்பணும் பார்த்தீங்களா அது போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறது கைஸ் மைக்கேல் கேரேஜ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா நான் மைக்கேலோட கேரேஜை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கார்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி கார்ஸ் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த காரை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சேஃபான ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடும் ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு பெரிய டேங்க் எடுத்துட்டு வந்து சாரி பெரிய கண்டெய்னர் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த கார்ஸ் எல்லாம் நம்ம ரிட்டர்ன் எடுத்து போய்க்கலாம் ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த பார்க்கிங்கோட பார்க்கிங்கை நம்ம இந்த காரை நிப்பாட்டி விட்டுருவோம் ஸோ இந்த இடம் ஓகே கைஸ் இந்த இடம் ஏய் டாக்ஸி காரா இது ஏன் இடம் ஓரம் ஒத்துறா ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் எடுத்து திரும்ப அந்த கார் இந்த இடத்துக்கே வந்தாச்சு ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன் பயந்துட்டு எல்லாரும் கார் எடுத்துகிட்டு போயிருப்பானுங்கன்னு நினைச்சேன் ஓகே போலீஸ் இருக்கானுங்க இன்னும் ஓகே போலீஸ் விட்றானுங்க ஆனால் நம்ம நல்ல ஒரு காஸ்ட்லியான ஹெலிகாப்டரில் கொண்டனால நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது ஓ ஓ கார் டேமேஜ் பண்ணாதரா கார் எடுத்துக்கு ஏய் கார் தூக்குடா ஓ மை காட் சுடுறானுங்களே ஏதோ ஒரு காரை தூக்குடா இப்போதைக்கு ஆ தூக்கிட்டான் தூக்கிட்டான் போட்டு வேற லெவல் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அலைக்க போய் அங்கேருந்து ஒரு காரை அப்படி தூக்கின்னு வந்தாச்சு எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும் அவன் அப்படி ஷாக்காக இருப்பான் யாரா நீங்க அப்படின்னு நினச்சிருப்பான் ஸோ நம்ம இந்த கார் என்ன பண்ணலாம் கொண்டு போய் நம்ம அந்த கார் சேவ் பண்ணி வச்சிடலாம் அதே இடத்துல சேவ் பண்ணி வச்சிருவோம் ஆக்சுவலி கேஸ் அந்த இடத்துல சண்டை நடந்தனால இந்த கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேமேஜ் ஆயிருச்சு ஸோ நம்ம திரும்ப எப்படி இந்த கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சரி பண்ணி தான் ஆகணும் அதனால நம்ம இந்த கார் இங்கேருந்து தூக்கி போட்டுடலாம் ஓ மை காட் வெடிச்சிடாத அப்பா நல்ல வேலை அந்த கார் வெடியலை ஐயோ கீழே போயிடுச்சு மலையிலேருந்து ஆ காரே நீ இந்த இடத்துல சேஃபாக நான் உன வந்து குத்துக்கின்னு போகிறேன் ஆக்சுவலி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான வண்டிங்கிறனால நம்ம இந்த வண்டியை நேராக உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம் ஓ மை காட் சுற்றி இன்னும் செக்யூரிட்டிஸ் இருக்காங்கயா நான் ஓரளவு தான் கொண்டு இருக்க போலே நான் இவங்களுக்கு கொண்டது வந்து பாவம்னு நினச்சேன் பட் இன்னும் நிறைய பேர் இருக்கிறானுங்க பரவாயில்ல ஓகே உள்ளே போயிடுவோமா நேராக இந்த ட்ரக் உள்ளே போவோமா போட்டு உள்ளே போகுதியா வேறு லெவல் ஆக்சுவலி வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு தான் தலைவலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் உள்ளே பயங்கர ஈஸியாக போயிடுச்சு ஸோ இதுக்குள்ளே போவோமா கரெக்டாக ஓகே இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் வருது நம்ம என்ன பண்ணலாம் நேராக உள்ளே போய் அந்த மீதி கார்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா இங்கே ஒருத்தன் கண்ணை வச்சுட்டு ஓட்டுக்கிறேன் இவனுக்கு பட்டன் பாருங்களேன் மரியாதை இல்லை உன ஓடுறேன்ட்ட ஏ போலீஸுங்களா கொஞ்சம் அடி வேணுமாமே உங்களுக்கு எங்கே இருக்கீங்க கொஞ்சம் வாங்க ஓகே ஸோ இங்கே வந்து இங்கே போலீஸ் என்னையே பார்த்துட்டு இருக்கிறானுங்கயா ஓ மை காட் ஓகே வேற எங்கே இருக்கானுங்க ஸோ வேற எங்கே இங்கே பக்கத்தில் இல்லை நினைக்கிறேன் காமெடிக்கு வெளியே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் ஓ மை காட் இந்த காரை பாருங்களேன் இப்போ வேற லெவல் இருக்குதியா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஸு கார் ஓகே ஓ பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கே உரு உரு உருங்குது ஓகே இந்த காரை இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு நைஸ் இதை விட்டுட்டு போய் நம்ம இன்னொரு காரை எடுத்துன்னு வருவோம் ஆக்சுவலி கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காரி நம்ம உள்ளே ஏற்றியாச்சு ஸோ இந்த வண்டி எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு போயிடணும் ஓகே ஸோ ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ் வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓ இது சூப்பர் காராக இருந்தால் சூப்பர் ஸ்பீடில் போய் தப்பிச்சிடலாம் இப்போ நம்ம சூப்பர் காரை வச்சுக்கிட்டு இருக்கோன்றனால இது எவ்வளோ ஸ்பீடாக போகும்னு தெரியல ஆக்சுவலி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி இல்லை ஸோ மேப்பை பார்த்தீங்கனா தெரிஞ்சிருக்கும் போலீஸ்லாம் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கானுங்க நம்ம இதே ஸ்பீடில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு கரேஜ் இல்லை ஏதோ ஒரு பார்க்கிங் ஏரியா இருந்தால் கரெக்டாக இருக்கும் கைஸா ஓகே நம்ம நேராக ஹைவேஸ்க்கு வந்தாச்சு அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் போலீஸ் நம்மளை விட்டானுங்க போட்டு வேற லெவல் வேற லெவல் யோ இப்போ வெறியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த நாலு காரி நம்ம ஒன்றா எடுத்தாச்சு அப்போ இந்த நாலு காரி எடுத்துட்டு வரதுக்குள்ள உயிர் போய் உசுறு வந்துருச்சு கைஸா ஆசம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம மைக்கில் வெற்றிகரமாக நாலு சூப்பர் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பண்ணிட்டான் ஸோ இந்த நாலு காலில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றது சொல்லுங்கள் இதுக்கு சம்மந்தம் இல்லை வந்து இடிகிறேன் சரி போ போ அச்சிட போகிறோம் போ போறோம் போ போறிப்போ ஸோ இப்போ நம்ம மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்கான எல்லா காரையும் எடுத்துகிட்டு வந்தால் ஸோ ஷோரூம் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இன்னும் நம்ம மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் திருநாங்கன்றது கண்டுபிடிக்கல ஸோ அடுத்த எபிசோட்ஸில் அது எல்லாமே வரும் பை